ஈரானின் அணுசக்தி தளங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்த வேண்டும் என அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் கடையில் 22 மில்லியனில் இருந்து ஆரம்பமாகின்றது. அண்மையில் இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை வீசிய ஈரான் இனி பதிலடி என்றால் அது உக்கிரமாக இருக்கும் என்று மிரட்டல் விடுத்தது. ஆனால் ஈரானுக்கு பதிலடி உறுதி என்றே இஸ்ரேல் அறிவித்துள்ளது. இதனையடுத்து காணொலியொன்றை வெளியிட்டுள்ள ஈரான் தங்களது அடுத்த நகர்வு விளையாட்டல்ல என்றும் குறிப்பிட்டுள்ளது. இந்நிலையில் வடக்கு கரோலினாவில் நடைபெற்ற தேர்தல் பிரசார நிகழ்வில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் அணுசக்தி திட்டங்கள் மீது இஸ்ரேல் குறிவைக்கும் சாத்தியம் தொடர்பில் கேள்வி எழுப்பினால் தமது பதில் கண்டிப்பாக தாக்குதலை முன்னெடுக்க வேண்டும் என்றும் அதன் தாக்கம் குறித்து பின்னர் கவலை கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளார். ஆனால் அப்படியான ஒரு தாக்குதலை இஸ்ரேல் முன்னெடுப்பது முறையல்ல என ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். ஈரானின் அணுசக்தி தளங்கள் அல்லது எண்ணெய் கிடங்குகள் மீது இஸ்ரேல் குறிவைக்கும் என்றே கூறப்படுகிறது. மேலும் இஸ்ரேல் மீதான ஏவுகணை தாக்குதலை பொது சேவை என்றே ஈரானின் உச்சத்தலைவர் குறிப்பிட்டுள்ளார். இதே நேரம் பாலஸ்தீனத்தின் காசா நகர் மீது இஸ்ரேல் போர் தொடுத்து நாளை மறுதினத்துடன் ஓராண்டாகிறது. இந்நிலையில் லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 127 குழந்தைகள் மற்றும் 261 பெண்கள் உட்பட 2000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக லெபனானின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் இதுவரை பெய்ரூட்டில் மிகப்பெரிய வான்வெளி தாக்குதலை நடத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இதே நேரம் லெபனான் மீதான தாக்குதல் தொடரும் என இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.